அடுத்ததாக நம்ம வாழை திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமாடோகிராஃபி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்ஸ் அப்படின்னா நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை. டிரெக்டர் லெனின் பாரதி அவர்கள் இங்க இருக்காங்க, அவங்களை பணிவன்புடன் மேலே கழிக்கிறேன். மண்டேலா திரைப்படத்தின் டிரெக்டர் மற்றும் மாவீரன் திரைப்படத்தின் டிரெக்டர் மடூர் அஸ்வின் அவர்களை அன்புடன் மேடை கழுக்கிறேன். தொடர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி கன்சியூம் பண்ற பொருள்களுக்கு பின்னால இருக்கிற யாரோட வாழ்க்கை, அந்த பின்னால ரொம்ப யாரோட வாழ்க்கை இருக்குன்னு பார்த்தோம்னா உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை இருக்கும் அது பின்னால். அப்படி ஒரு மக்களோட வாழ்வியல் வந்து ஒரு பிரதியை எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப, அந்த பிரதியை வந்து அப்படியே காட்டுறது மூலமாக அது உள்ள பல அடுக்குகளை வந்து நமக்குள்ள கடத்த முடியும். இந்த படம் வந்து ரொம்ப மாறிட்ட பேசின படம் பார்த்துட்டு எப்படி இந்த படத்துக்குள்ளே எடுத்துட்டு நீ வெளியே வந்த திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு படைப்பாளியாக அந்த தருணங்களை உள்ள பதிவு பண்ணிட்டு திரும்ப வெளியில் வர்றதுக்குல ரொம்ப பெயின்ஃபுல்லானது. இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக அந்த வாழ்வியலையும் அது உள்ளே சந்தோஷங்கள், துள்ளல், அதுள்ள உள்ள ஒரு பெருந்துயரம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருக்கு. அது பல வகைகளில் நம்மளை வந்து ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ளாக்கும். அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் வாழ்த்து. தேங்க்யூ சோ மச் சார். அன்பரோன் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பத்தி. பேசினவங்க எல்லாருமே வந்து படத்தோட ரெஃபரன்ஸையும் அதோட ஷார்ட்ஸையும் இந்த டயலாகையும் மனப்பாடம் பண்ணி சொல்றதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்றது. ஸோ அதை பற்றி நம்ம திரும்பவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு ஒரு கிரியேட்டராக நம்ம என்ன மாதிரி கதைகள் பண்ணுறோம், நம்ம லைஃப்லேருந்து என்ன மாதிரி கதைகள் நம்ம பண்ணணுன்ற ஒரு தேடலை வந்து இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கும் நானும் வந்து ஒரு கடற்கரை கிராமத்திலிருந்து வந்தவன் தான். ஸோ இந்த வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட ஊர் சைடு எல்லாத்தையுமே எனக்கு ஞாபகப்படுத்தினாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவருக்கு இருந்த அந்த வலி வந்து எனக்கு இல்லை. ஸோ இப்போ அந்த வாழ்க்கையும் இதையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோடது லக்ஸூரியஸ் லைஃபாக தான் எனக்கு படுது. வெகு காலமாகவே ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கு, ஏன் வந்து பழைய கதைகளை சொல்றீங்க, சமகால அரசியலை ஏன் பேச மாட்டீங்க, பழைய கதைகளை ஏன் சொல்றீங்க, அந்த காலத்து எனக்கு எப்படி நடந்துச்சு, அப்ப எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஏன் சொல்றீங்கன்றது ஒரு க்வெஸ்சன் இருந்துட்டே இருக்கு. இந்த படம் அதுக்கான ஆன்சர் நான் நினைக்கிறேன். இதனாலதான் அந்த கதைகளை அவங்க பேசுறாங்க. இது பேசும்போதுதான் நான் எங்கிருந்து வரேன், நான் என்னோட ரூட் என்ன, நான் எந்த இடத்துல இருந்து வந்து நான் இந்த கதைகளை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியும் போது என் வாழ்க்கையும் நான் சைல்டுஹுட்ல இருந்து நான் எப்படி வளர்ந்து வந்தேன்றதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சமகால அரசியல் வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமா, அதனால நான் அதை பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்தை நடித்தவங்க, இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் மாரியனுக்கும் முடிஞ்சதும் நான் தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த படத்துக்காக. நான் இப்போவும் நான் தேங்க்ஸ் தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.